இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிவிஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நீதி கட்சியோடைய டிஎம் நாயர் இவரை பற்றி பார்க்கலாம் நீதி கட்சியோட நிறுவனர்கள் மூவர் இருப்பாங்க மூணு பேரில் இவரு முக்கியமானவர் டிஎம் நாயர் ஓகேங்களா திருர் மாதவன் நாயர் அப்படிங்கிறது தான் இவரோட பேர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றவர் ஒரு மருத்துவர் ஓகேங்களா டிஎம் நாயர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினாரு மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தலைமை தாங்கிறாரு சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருக்கிறார் சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினராக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்படுறார் இந்திய அரசால் தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முதல் போரில் எஸ்எஸ் மெட்ராஸ் ஓகேங்களா கப்பலின் மருத்துவராக பணிபுடுறார் முதல் போரில் எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பலோடைய மருத்துவராக பணிபுடுறார் போரில் நிறைய சேவைகள் பண்ணுறாரு அதனால் இவருக்கு வந்து கைசர் இ ஹிந்து பாட்டம் ஆங்கில அரசே இவருக்கு கொடுக்குது ஓகேங்களா போர் போரில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக கைசரி இந்து பட்டம் கொடுக்குறாங்க போர் சேவை பதக்கமும் இவர் கொடுக்குறாங்க ஜஸ்டிஸ் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் இவர் தான் டி எம் நாயர் தான் ஜஸ்டிஸ் பத்திரிகையோடைய அதாவது நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முக்கியமான பத்திரிகையில் ஒன்று ஜஸ்டிஸ் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்திய அரசு அஞ்சல் தலைவருக்கு வெளியிடுறாங்க பெரியார் டிஎம் நாயரை பிராமணர் இல்லாத தேசியவாதி அப்படின்னு அழைக்கிறாரு பெரியார் வந்து டிஎம் நாயரை பிராமணர் இல்லாத தேசியவாதி அப்படின்னு அழைக்கிறார் ஓகேங்களா தான் டிஎம் நாயரை பற்றி அவரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் ஓகேங்களா இந்த எஸ்எஸ் மெட்ராஸ் இந்த கப்பலில் ஒரு முக்கியமாக இருக்கிறார் அது கேசரி இந்து பட்டமும் கொடுக்குறாங்க தொழில் கமிஷன் உறுப்பினராக இருக்கிறாரு சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக இருக்கிறாரு சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட இதுக்கு வந்து தலைமை தாங்குகிறாரு போல் நிறைய முக்கியமான விஷயங்கள் இதை பற்றி அதாவது ஜஸ்டிஸ் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம் அதுபோல் ரெண்டாயிரத்தி எட்டில் வரைக்கும் இந்திய அரசு அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க இந்த கூற்று கேட்கலாம் ஓகேங்களா பிராமணர் இல்லாத தேசியவாதி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் டிஎம் நாயர் அதை அழைத்தவர் யாருன்னு கேட்கலாம் பெரியார் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ